திருப்பத்தூர் குண்டு சேர்ந்தவர் மேஸ்திரி காளிதாஸ் வயது முப்பத்தி இரண்டு இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த டிரைவர் சரவணன் என்பவரும் நண்பர்கள் இரவு வேலை முடிந்ததும் இருவரும் ஒன்றாக சேர்ந்து மது அருந்துவது வழக்கம் இதனால் அடிக்கடி காளிதாஸ் வீட்டுக்கு சரவணன் வந்து போவார் அப்போது காளிதாஸ் மனைவி ரேவதியுடன் பழக ஆரம்பித்தார் நாளடைவில் இருவரும் நெருங்கி பழகினர் இது குறித்து தெரிந்ததும் சரவணனை எச்சரித்தார் இருந்தும் சரவணன் ரேவதியுடன் பேசுவதை நிறுத்தவில்லை சமீபத்தில் காளிதாஸ் ஒசூருக்கு கட்டிட வேலை செய்ய சென்றார் வேலை முடித்து திரும்பி வருவதை மனைவியிடம் சொல்லவில்லை திடீரென வீட்டுக்கு கிளம்பி வந்து கதவை தட்டினார் அப்போது சரவணன் ரேவதி நெருக்கமாக இருந்துள்ளனர் காளிதாஸ் வருவதை அறிந்த சரவணன் பீரோவுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டார் ரேவதி கதவை திறந்தார் சந்தேகத்துடன் உள்ளே சென்ற காளிதாஸ் வீடு முழுவதும் தேடினார் சரவணன் பீரோ பின்னால் மறைந்திருப்பது தெரிந்தது ஆத்திரமடைந்த அவர் கையில் கிடைத்த பீர் பாட்டிலால் சரவணனை சரமாரியாக தாக்கினார் சரவணன் தலை முகம் கழுத்தில் வலுத்த காயமடைந்து ரத்த வெள்ளத்தில் சரிந்தார் தர்மபுரி அரசு ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்யப்பட்டு அங்கு இறந்தார் காளிதாஸ் மீது வழக்கு பதிவு செய்த குறிசிலாப்பட்டு போலீசார் அவரை கைது செய்தனர்